இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தன்னுடைய மகள் அதிக நேரம் செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததால் அவரை மிரட்டி இருக்கிறார் தந்தை. அந்த மிரட்டல் எப்படி என்றால், பெற்ற மகளை பாலியல் வன்கொடுமை செய்து மிரட்டி இருக்கிறார். இனி அதிக நேரம் செல்போனில் பேசினால் இப்படி பாலியல் தொல்லை கொடுப்பேன் என்று மிரட்டல் கொடுத்திருக்கிறார். தந்தையினுடைய இந்த மிரட்டலால் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார் அந்த மாணவி. ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினத்தில் தான் இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கிறது. பள்ளிக்கு செல்லும் போது பள்ளியில் அந்த மாணவி வழக்கம்போல் இல்லாமல் மன உளைச்சலில் இருப்பதை அறிந்த ஆசிரியர்கள் அந்த மாணவியை தனியாக அழைத்து விசாரித்த போது, செல்போனில் அதிக நேரம் பேசிக் கொண்டிருந்தேன், இதற்காக என்னுடைய தந்தை என்னை பாலியல் வன்கொடுமை செய்து கொடுமைப்படுத்தி விட்டார் என்று அந்த பெண் சொல்லி கதறி இருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் மாணவி சொல்வது உண்மைதானா என்பதை அறிய பெற்றோரை பள்ளிக்கு அழைத்து பேசியிருக்கிறார்கள். பள்ளிக்கு வந்த பெற்றோரிடம் மாணவி சொன்ன புகார் குறித்து விசாரித்த போது அந்த தந்தை தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இதையடுத்து ஆசிரியர்களே அங்கிருந்தபடியே போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். போலீசார் பள்ளிக்கூடத்துக்கு விரைந்து வந்து அந்த தந்தையை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய போலீசார் விசாரணையில் தன்னுடைய மகள் அதிக நேரம் செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததால் ஆத்திரமடைந்து மிரட்டுவதற்காக பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிவித்திருக்கிறார். அந்த மாணவியின் தாயார் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் 5 மாதங்களுக்கு முன்பு தாய் வீட்டுக்கு சென்றிருக்கிறார். இதனால் மாணவி தந்தையுடன் தனியாக வசித்து வந்துள்ளார். தாயிடமும் செல்ல முடியாமல் தந்தையினுடைய தொல்லையும் நாளுக்கு நாள் அதிகமாகவே தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் மன உளைச்சலில் இருந்த அந்த மாணவியை தான் ஆசிரியர்கள் கண்டுபிடித்து விசாரித்துள்ளனர். அந்த மாணவிக்கு தக்க அறிவுரை கூறியதுடன் மன உளைச்சலிலிருந்து அந்த மாணவியை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு வருகிறார்களாம் ஆசிரியர்கள். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.